அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்களே, ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இவர் வந்து எவ்வளவு வந்து ஊடக அறத்திற்கு எதிராகவும் கருத்துரிமையினுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய விதத்திலையும் சங் பரிவாருக்கு ஆதரவாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் பொய்யை நிலைநாட்டக்கூடிய விதத்திலையும் இவர் செயல்பட்டு இருக்கின்றார் அப்படின்றதற்கு ஒரு ஆதாரத்தை போடுறாங்க. என்ன கேட்குறாங்க, பெரியார் சொன்னதாக ஒரு கருத்தை பெரியார் சொன்னார்னு சொல்லிட்டு பாண்டிய சொல்றாரு கி வீரமணி அவர்களுடைய பேட்டியில. அவரிடத்துல எடுத்த கேள்விக்கு என்ன பதில் இல்லை. என்ன கேட்கிறாரு, பாம்பையும் பாப்பானையும் பார்க்கிறோம், முதல்ல பாப்பான் அடி என்று சொல்லி பெரியார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். யாரு, பாண்டிய கேள்வி கேட்கிறார். அதுக்கு வீரமணி அவர் என்ன பதில் சொன்னாங்க, இது பெரியார் சொல்லலை, இது வந்து ஒரு ப்ரோவெர்பு, பழமொழி அது. அந்த பழமொழி வந்து பெரியாருக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பழமொழியைத்தான் பெரியார் சொன்னாரே ஒழிய பெரியாரா இதை உருவாக்கவில்லை, பெரியார் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார். உடனே என்ன செஞ்சாரு, இல்ல ஆதாரம் இருக்கு காட்டுறேன் அப்படின்னார். இது வந்து சரியான ஆளா இருந்தா அந்த இடத்திலேயே காட்டியிருக்க வேண்டும். இதுதான் ஒரு நெறியாளருடைய வேலை. ஆர்எஸ்எஸ் வெறியாளராக இருந்தால் என்ன செய்யணும், அப்படியா காட்டுறேன் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி குத்துறது, முதுகுல குத்துறது, இந்த மாதிரியான வேலையை செய்யறது, இது வெறியாளருடைய வேலை. இப்போ நெறியாளராக இருந்தால் பாண்டிய என்ன செய்திருக்க வேண்டும், அங்கேயே காட்டியிருக்கணுமா இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. நீங்க திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்களை நேர்காணல் செய்த போது பின்னால சில எழுத்துகள் ஸ்லைடு எல்லாம் போட்டீங்க, அந்த ஆதாரங்களே அவங்கள்ட்டே காட்டியிருக்கீங்க, அவர்களுக்கு காட்டாமல் ஒரு அதாவது இது பதிவு செய்யப்படும், இதுவே நேரலையாக இருந்தா நீங்க அப்படி பண்ண முடியாது. பதிவு செய்யப்படுகிற போது அவர்களுக்கு அந்த ஆதாரத்தை காட்டாமல் நீங்க வெளியிடுகிற போது நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ஆதாரம் சரியாகவும் உண்மையாகவும் இருக்கணுமா இல்லையா, இருக்கும் உண்மையாக, அது முழுக்க முழுக்க ஊடகத்துக்கு எதிரானதா இல்லையா. கேள்வி கேட்டா அதுக்கு உண்மையிலே நியாயமானா இருந்தா என்ன செய்யணும், ஆமாங்க தெரியாம பண்ணிட்டோம், அது தப்புதான், இனிமே நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தானே நியாயமானா இருக்க முடியும். ஆனா இவர் என்ன சொன்னாரு, அதையும் நியாயப்படுத்தி, இல்ல அது வந்து ஆதாரம் வந்து அப்ப இல்லையா, அதுக்கப்புறம் தேடினாலாம், 24 மணி நேரத்துக்குள்ள தேடும் பொழுது அந்த இந்துத்துவாவின் படையெடுப்பு என்ற ஆதார நூல் கையில கிடைச்சிச்சான். ஐயா சொல்லலன்னு அவர் சொன்னதற்கு பிறகு அதுல நீங்க கடுமையான ஆதாரத்தை தேடி எடுத்திருக்கணுமே தவிர வேறு யாரோ சொன்னதை காட்டியது ஒன்று. நீங்க பதிவு பண்ணீங்க, அது என்ன சிக்கல் நேருதுங்கிற சொன்னேன். இப்ப இன்னைக்கு வந்து இந்த பேட்டி நம்ம எடுக்கிறோம், மறுநாள் வந்து 24 மணி நேரத்துக்குள்ள இது ஒளிபரப்பா, இதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்தது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கிடைச்ச தரவு அது ஒண்ணுதான், அந்த 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கிடைச்ச தரவு அது ஒண்ணுதான், அந்த 24 மணி நேரத்துக்குள்ள பாண்டிய உண்மை முகம் மக்களே வெளிச்சமாயிருச்சா, அதாவது கேள்வி கேட்க வேண்டியது எங்கள்ட்ட ஆதாரம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது, ஆதாரமே இல்லாம சொல்லிட்டு எங்க ஆதாரம் காட்டு அப்படின்னு பார்ப்போம்னா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியது. அதுக்கப்புறம் போனை போட்டுட்டு தேடுங்கப்பா சங் பரிவார் ஆட்களா உதவி செய்யப்பா, எங்கப்பா சொல்லியிருக்காரு பெரியார், எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்கடா சொல்லிட்டேன்டா, அடிச்சு விட்டுட்டேன் வேற வழி இல்லை, எப்படியா ஆதாரத்தை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை ரெடி பண்ண வேண்டியது. ஆதாரத்தை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் காட்ட வேண்டியது. அதுலயே சொல்றாரு பாருங்க, கேளுங்க என்ன சிக்கல் நேருதுங்கிற சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து இந்த பேட்டி நம்ம எடுக்கிறோம், மறுநாள் வந்து 24 மணி நேரத்துக்குள்ள இது ஒளிபரப்பா, இதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்தது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கிடைச்ச தரவு அது ஒண்ணுதான், அந்த 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கிடைச்ச தரவு அது ஒண்ணுதான், அந்த 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கிடைச்ச தரவு அது ஒண்ணுதான், அதனால அதை போட்டேனே தவிர அதற்கு பிறகு நான் கொடுத்துருக்க முடியும், பட் அது என்னுடைய வேலையில நான் முதலே சொன்னேன். திரு வீரமணி அவர்கள் அவர்கள் பேசின இடம், நான் ஒரு 5-6 தரவு நான் எடுத்தேன் கும்பகோணத்துல திராவிட பின்னாடி எங்கேயுமே நான் வெளியிடல, எங்கேயுமே நான் பதிப்பிக்கல, என்னுடைய வேலையும் அதுல நான் அமைதியா இருக்கேன். அவருடைய கோபத்தை காட்டுவதற்கான உரிமை அவர்கள் இருக்கிறது, நான் அமைதியா இருக்கிறதா என்னுடைய கடமை. நான் வந்து ஒரு நெறியாளனை தவிர ஒரு பங்காளன் கிடையாது. அதன் பிறகு நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை கீற்று இணையதளத்தில் வந்தது, அது இன்னமும் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன், பின்னாடி எடுக்கப்பட்டதான சந்தேகமா இருக்குது. அதுல வந்து அவர்கள் தான் பேசுறாங்க, அதாவது வந்து பின்னாடி இந்த 24 மணி நேரத்துக்குள்ள அதுதான் கிடைச்சிச்சு ஒண்ணு, பின்னாடி அதுக்கப்புறம் கிடைச்சது இதுதான், எனக்கு இதுவெல்லாம் பின்னாடி கிடைத்தது, அதுக்கப்புறம் தான் இந்த கீற்றுல போட்டிருக்காங்களாம் பெரியார் சொன்னார் என்று.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல வந்து அலுவலகத்துல வெளியிடப்பட்டிருக்கான், அந்த அலுவலகத்தில் உள்ள போர்டுல என்றெல்லாம் சொல்கின்றீர. இதுவே அடுத்த ஆள் எடுத்த வாந்தி எடுத்து கக்குனதுதான். இது பாண்டேவா சொன்னது தமிழ் இந்து அப்படின்னு சொல்லிட்டு சங் பரிவாரர்களுடைய வெப்சைடு சங் பரிவாரர்கள் எடுத்த வாந்தி அதை அப்படியே எடுத்து பாண்டே கக்குறாரு. இதுலயே தெரியுது இவன் நீங்க லிங்க் தான் அப்படின்னு, இதே தெல்ல தெளிவாக விளங்குகின்றது. அப்ப அவர்கள் வெளியிட்டதை அப்படியே எடுத்து கீட்டுல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்றீங்களே, பின்னாடி தயாரிச்சிருக்கீங்க. பாண்டே தயார் செய்திருக்கின்றார். தெளிவா தெரியுதா இல்லையாங்க? மக்கள் பொதுமக்கள் சிந்திச்சு பாருங்க. அதாவது ஒரு செய்தியை சொல்லி நான் கேள்வி கேட்கிறேங்க, எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லைங்க, எந்த ஆதாரமும் இல்லாம ஆதாரம் இருக்குன்றேன். நான் காட்டுறேன்றேன். நான் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கும், அப்ப இப்படிப்பட்டவர் எப்படி ஒரு நீதியாளராக இருக்க முடியும், இப்படிப்பட்டவர் எப்படி ஒரு நெறியாளராக இருக்க முடியும்? மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா? ஆதாரமே இல்லாம ஆதாரம் இருக்கு என்று அடித்து சொன்னதுனால அந்த இடத்துல எடுத்து காட்ட முடியல. இது என்ன லைவா? அதையும் கேட்கிறாரு சுபவீர பாண்டியன் அவர்கள். அதையும் கேட்டாப்ல லைவா, லைவ் நிகழ்ச்சியா இது, ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தானே, ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க, நிப்பாட்டுங்க. ஆதாரத்தை இருந்தா தர்றேன், இந்தாங்க ஆதாரம் படிங்க. இப்ப பதில சொல்லுங்க, சொல்லியிருக்க வேண்டியது தானே. நீங்க நீதியாளராக இருந்தா செஞ்சிருப்பீங்களா இல்லையா? நீங்க நெறியாளராக இருந்தா செய்திருப்பீர்களா இல்லையா? நீங்கள் வெறியாளர்களாக இருந்ததுனால தான் நீங்க இப்படி செய்யல. தெளிவாகுதா இல்லையாங்க? மக்கள் சிந்திச்சு பாருங்க. இவர் வந்து ஒரு RSS வெறியாளராக இருந்ததுனால தான் அதை வந்து செட்டிங் பண்ணி தான் பின்னாடி தயாரிச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணு. ஆனால் அந்த இடத்திலே அழகா ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் விளக்குறாரு. என்ன விளக்குறாரு? இந்த நிக்கோலஸ் என்ற ஒரு பெண்மணி வந்து வேடிட்டான் இந்தியான்ற ஒரு நூலில் வந்து இது பெரியார் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பெண்மணி எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் அந்த புரோவர்பை தான் சொல்லியிருக்கிறாரு பெரியாருன்னா. எப்படின்னு பாருங்க, முதல் சான்று உங்களுக்கு தெரியும். நிக்கோலஸ்ங்கிற ஒரு அம்மையார் எழுதிய புத்தகம், வேடிக்கான் இந்தியாங்கிற புத்தகம். நான் அதுக்காக உங்களோட சொல்றேன், பெவல்ரி நிக்கோலஸ் என்கிற ஒரு அம்மையார் எழுதிய புத்தகத்தில் அது இருக்கு. அது இப்படி இருக்குன்னு ஐயா சொன்னது ஐயா சொன்னதாக ஆகாது. அப்ப அப்பையும் கூட அந்த தான் செய்தது தவறுதான் என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றாரே. இவர் எப்படி ஒரு நீதியாளராக இருக்க முடியும்? இவர் எப்படி ஒரு நெறியாளராக இருக்க முடியும்? மக்களை சிந்திச்சு பாருங்க. அதுல பெருமை வேற. நான் தப்புன்னா உடனே கையை தூக்கிடுவேன், ரெண்டு கையும் உடனே தூக்கி சரண்டர் ஆயிடுவேன் அப்படின்னு வேற சொல்றாரு. இல்ல நான் தவறு செஞ்சிருந்தா எனக்கு வந்து ரெண்டு கையும் தூக்கல, எனக்கு என்னைக்குமே தயக்கம் வந்தது இல்ல. நான் வந்து பல முறை நான் வந்து எதிர்பார்த்தேன், உங்களுக்கு தயக்கம் இருக்கு. இல்ல ஒரு நாளும் கிடையாது. என்ன சொல்ல வரேன், இது வந்து எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க எனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி நிச்சயமா 100% நான் ரெண்டு கையும் தூக்க தயாராக எனக்கு சரணடைவதில் எனக்கு என்ன சரண்டர் ஆயிருக்க வேண்டியது தானே. இந்த இடத்துல நீங்க சரண்டர் ஆயிட்டு இந்த மாதிரி வந்து உண்மையிலேயே வந்துகிட்டு அது பெரியார் சொல்லல, அது பெரியார் வந்து வேற ஒரு ஆளு சொன்னதை மேற்கோள் காட்டினதான் சொல்லி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நியாயவான், நீங்கள் நெறியாளர். ஏன் பெரியார் சொல்லல? பெரியார் வந்து வேற ஒரு ஆள் சொன்னதை பழமொழியா சொல்லப்பட்டதை எடுத்து பெரியார் சொன்னாரு, அதுக்கு நியாயப்படுத்த என்னதும் வாதம் வைக்கிறாரு. உங்கள்ட்ட இருந்தே நீ ஆத்தென்டிக்கா சொல்லிட்டீங்கன்னா அது நியாயம் தானே? அது உண்மை. நீங்க தான் சொன்னதா வந்து தீக்காகாரர்களே சொல்லிவிட்டார்களே, ஆனால் பெரியார் சொன்னதா சொல்லிட்டா பெரியார் சொன்னதா தான் நாங்க எடுப்போம்னு சொல்லி அதையும் நியாயப்படுத்துறீங்களே. ராமாயணம் பற்றி காஞ்சி பெரியவர் சொல்வதும் பகுத்தறிவும் பெரியார் இயக்கம் பற்றி சுபவீரபாண்டியன் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் சொன்னா அது மோர் ஆத்தென்டிகேட்டட். நீங்க அதுல பெரியார் சொன்னதாக பலராலும் சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லல. இல்ல நான் பெரியார் சொன்னதாக திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி சொன்ன பிறகு நான் எந்த தலைவர்களுக்கு இது நியாயமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுக்கு ஐயா அவர்கள் வந்து அழகான உதாரணத்தையும் சொன்னாரு. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கி நான் இலங்கை வேந்தேன்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கம்பராமாயணத்துல அப்படி கிடையாது. இப்ப கம்பராமாயணத்துல இல்லாத ஒரு செய்திய RSS னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்றாரு. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல இருப்பதாக RSS தலைவர் மோகன் பகவத் சொன்னதுனால கம்பராமாயணத்துல இருக்குன்னு அர்த்தமாகுமா? இல்ல, பொய்யா சொல்லிட்டாரு, தவறா சொல்லிட்டாருன்னு அர்த்தமாகும். அப்ப வந்து RSS தலைவரே சொன்னதுனால அதைத்தான் நான் எடுத்துக்கொள்வேன், கம்பராமாயணத்தில் இருக்கிறது என்பதுதான் உண்மை என்று சொல்லி யாராவது வாதம் வைத்தால் அது எப்படி அறிவுடைமையாக இருக்காதோ, முட்டாள்தனமான வாதமாக இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு வாதத்தை பாண்டியை வைத்து விட்டு நான் சொன்னது கரெக்டு தான் என்று சொல்லி அதையும் நியாயப்படுத்துகின்றார் என்றால் அப்ப இவர் யாரு? மக்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். தப்புன்னு எடுத்து காட்டிய பிறகும் நான் தப்பு செய்யவில்லை, நான் ஒத்துக்கிற மாட்டேன். எந்த அளவுக்குனா நான் தப்புனா உடனே அடிபணிஞ்சிருவேன், உடனே நான் சரண்டர் ஆயிருவேன் அப்படின்னு பெருமை அடிக்கிற மாதிரி சொல்றது, தன்னடக்கத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்றது, சொல்லிட்டு ஆனா நான் தப்பே செய்யல, இதுவரைக்கும் நான் பண்ணது எதுவுமே.